சுய தேர்வு வேண்டாம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். அனாதி தேவனின் நாமத்திற்கே சகல துதியும் கனமும் உண்டாவதாக. லோத்துவிற்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலோசனை மலைக்கு ஓடிப்போ என்பது. ஆதியாகமும் 19:17. அப்படியல்ல, உங்கள் ஆலோசனை தவறு, நான் அங்கு வாழ முடியாது, சரியானது எனக்கு தெரியும் எது என்று தேவதூதனுக்கே ஆலோசனை சொல்லி தான் தேர்ந்தெடுத்த நிலத்திற்கு சென்றார் லோத்து. ஆதியாகமும் 19:18-20. ஆனால் லோத்தின் முடிவோ அவனது சந்ததிக்கே கேடு விளைவித்தது. ஆதியாகமும் 19:30-35 மற்றும் உபாகமும் 23:3. தேவன் அனுமதிக்கும் இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் துன்பமோ நஷ்டமோ பொறுமையோடு வசனத்தின்படி கடந்து சென்றால் நிச்சயம் ஆசீர்வாதம் வரும், சந்தேகமே இல்லை. எந்த சூழ்நிலையையும் மாற்ற அவர் ஒருவரே வல்லவர். கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயில் ஸ்வீக், கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவனை நாம் சார்ந்து நிற்போம், சகல ஆசீர்வாதமும் நம்மை தேடி வரும். ஆமென்.